தூய்மைக்கு பெயர் பெற்ற பால் மனித வாழ்வின் தொடக்க முதல் இறுதி வரை தொட்டு தொடரும் பந்தத்தை கொண்டது. பாலில் உள்ள புரதச்சத்து மற்றும் இதர ஊட்டச்சத்துகள் நம்மை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க பெரும் பங்காற்றுகிறது. முக்கியமாக பசுக்கள் மற்றும் எருமைகளிலிருந்து பால் பெறப்படுகிறது. சிலர் ஆடு, செம்மறி ஆடு மற்றும் ஒட்டகத்தின் பாலையும் குடிப்பார்கள். இதனை நேரடியாக பருகுவது மட்டுமின்றி டீ, காஃபி போன்ற உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் பானங்களாகவும் பயன்படுத்தி வருகிறோம். இதை தவிர தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற உணவுப் பொருட்களாகவும் இல்லந்தோறும் நடைபெறும் விழாக்களில் இனிப்பு பண்டங்களாகவும் பால் பலவிதங்களில் உருமாறி நமக்கு பயன்படுகிறது. தமிழகத்தில் முன்னணி பால் உற்பத்தி நிறுவனமான ஆவினின் பொது மேலாளர் சதீஷ் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பால் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வது பற்றியும் அவர்களின் குறைகளை தீர்க்கும் வழிகள் குறித்தும் விளக்கினார். யூனியன் லெவலில் பண்ணுவாங்க. யூனியன் லெவலில் என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சொசைட்டி வைஸ் அங்குள்ள ஃபார்மர்ஸு அவங்கள கூப்பிட்டு வச்சு மீட்டிங் பண்ணுவாங்க. மீட்டிங்கில் அவங்களோட குறைகளை கேட்பாங்க. அவங்களுக்கு குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறது நாவின் பண்ணிகிட்ருக்குறாங்க. எந்த சப்போர்ட்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான பால் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, அடிஷ்னல் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ப்ளஸ் அவங்களோட வெட்டினரி யூனிட் இருக்குது நம்மக்கிட்ட, அவங்களுக்கு வெட்டினரி சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பேசிய ஆவின் துணை பொது மேலாளர்கள் மணிகண்டன் மற்றும் தீபா பால் கொள்முதல் முதல் பதப்படுத்தப்பட்டு விநியோகம் செய்வது வரையிலான படிப்படியான நடைமுறைகளை எடுத்துரைத்தனர். சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலே ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டைரியா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டைரியில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டு பை ஸ்கேடா. இங்கே பிளான்ட்டுக்குள்ள எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து இருக்கிற ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. மொத்தம் ஒரு 368 நியூமேட்டிக்லி ஆப்ரேட்டட் மிக்ஸ் ப்ரூஃப் வால்ஸ். எல்லா ஆப்ரேஷனுமே வந்து பேரலாக நடந்துகிட்டு இருக்கும். ப்ரொடக்ஷன், கிளீனிங் ப்ளஸ் ரிசப்ஷன் இதெல்லாமே பேரலாக நடந்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு சைலோவுமே வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து கிளீனிங் போட்டுகிட்டே இருப்போம். கிளீனிங்கும் சரி, ப்ராசஸிங்கும் சரி, டைமிங் லைம் லிமிட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ கிளீனிங்னா 1% ஆசிட் இருக்கணும், நைட்ரிக் ஆசிட் இருக்கும், காஸ்டிக் சோடா நைட்ரிக் ஆசிட் இங்கே கிளீனிங் ரேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து கண்டக்டிவிட்டி சென்சார் படி தான் இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி இல்லைனா அதாவது அதுக்கேற்ற டெம்பரேச்சரோ அதுக்கேற்ற பர்சன்டேஜோ இல்லைனா வந்து எதுவுமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக் பிளான்ட்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் அச்சீவ் ஆகிற வரைக்குமே ப்ராசஸிங்கும் சரி கிளீனிங்கும் சரி வெயிட் பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சர் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் ஆகும். பாலின் முக்கியத்துவம் அறிந்தும் அன்றாட வாழ்க்கையில் அதன் தேவையை உணர்ந்து நாம் பயன்படுத்தி மகிழ்வோம். பால் அருந்துவோம், பலமுடன் வாழ்வோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யான் உடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.